நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ கைஸ், சில்லா சில்லா சாங் பற்றி ஒரு அஃபீஷியலான நியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னா இது எப்படா சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. நிறைய பேர் பார்த்தோம்னா அது எல்லாத்தையும் வச்சு ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ட்விட்டரில் இருக்கிற மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, தல அஜித் அவர்களோட துணிவு படத்திலிருந்து ரிலீஸ் ஆன சில்லா சில்லா சாங் பார்த்தோம்னா 24 hours உலகளவில் அதிகமான பேரில் பார்க்கப்பட்ட வீடியோ அப்படிங்கிற சாதனையை அந்த ஒரு பாட்டு பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜீ தமிழ் நிறுவனம் தான் இதை பற்றி அஃபீஷியலாகவே ஒரு ட்வீட் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை கேட்கும்போது சில பேருக்கு கண்டிப்பாக சிரிப்பு தான் வந்திருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு சாதனையுமே சில்லா சில்லா சாங் வந்து பண்ணவேல அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். வாரிசு படத்திலிருந்து ரிலீஸ் ஆன ரஞ்சிதமே சாங்கோட ரியல் டைம் வியூஸை கூட பார்த்தோம்னா சில்லா சில்லா சாங் வந்து பிரேக் பண்ணலை அப்படிங்கிறது நம்ம எல்லா இருக்குமே தெரியும். 24 hours ரஞ்சிதமே சாங் கூட ரியல் டைம் வியூஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 18 million தாண்டிடுச்சு. பட் யூடியூப்பில் நம்ம பார்க்கும்போது 16 million தான் காட்டிட்டு இருக்கும். பட் ரியல் டைம் வியூஸ் 18 million அப்படிங்கிறது அஃபீஷியலாக ப்ரொடக்ஷன் ஹவுஸே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சில்லா சில்லா சாங்கோட ரியல் டைம் வியூஸ் 24 hours எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 10 million வியூஸ் அப்படிங்கிறது இவங்களே பார்த்தோம்னா அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதிலிருந்தே தெரிஞ்சிருக்கும் எந்த சாங் வந்து அதிகமான வியூஸை வாங்கியிருக்கு அப்படின்னு. நம்ம தளபதியிட ரஞ்சிதமே சாங் தான். ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில்லா சில்லா சாங் தான் உலக அளவில் அதிகமான மக்களால் பார்க்கப்பட்ட ஒரு பாட்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா ஒரு ட்வீட் போஸ்ட் பண்ணி அதை போஸ்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களே பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான நியூஸ் வந்து எதுக்கு பரப்புறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ ஃபேன்ஸ் பார்த்தோம்னா இந்த மாதிரியான நியூஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்கன்னா ஓகே, ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அது பண்ணுறாங்க அப்படின்னு விட்டுருலாம். ஆனால் அஃபீஷியலாக பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய நிறுவனம் துணிவு படத்தோட சேட்டலைட் ஐட்ஸ் இவங்க தான் வாங்கியிருக்காங்க ஜீ தமிழ். அவங்களே பார்த்தோம்னா எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதா தெரியல. இது உலக அளவில் சாதனை அப்படிங்கிற மாதிரி வேறு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் சினிமாவில் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணணும், அதுக்கப்புறம் சவுத் இண்டியன் சினிமா சைடு ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணணும், அதுக்கப்புறமா இந்தியன் சினிமாவோட ரெக்கார்டை பிரேக் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் பார்த்தோம்னா வேர்ல்டு வைட் ரெக்கார்டுக்கு போகணும். இவங்க தமிழ் சினிமாவிலும் சரி, சவுத் சைடும் சரி, இந்தியாவிலும் சரி, எந்த ஒரு ரெக்கார்டுமே எடுத்துக்கல. ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம்னா உலக சாதனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ வரைக்கும் சவுத் இண்டியன் சினிமாவில் பார்த்தோம்னா மோஸ்ட் வியூட் அண்ட் லைக்ஸ் அப்படிங்கிற கேட்டகிரியில் நம்ம தளபதியோட அரபி குத்து சாங்கும் அடுத்ததாக பார்த்தோம்னா ரஞ்சிதமே சாங்கும் தான் இருக்குது. இந்த ரெண்டும் தான் இப்போதைக்கு டாப்பில் இருக்குது. ஸோ இதவே பார்த்தோம்னா இன்னும் பிரேக் பண்ணல. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தோம்னா இவங்க உலக அளவில் சாதனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ரஞ்சிதமே சாங் ஒன் டேயில் வந்து 18 million வியூஸ்க்கு மேலே எடுத்திருந்துச்சு, 1.3 million லைக்ஸ் அடிச்சிருந்துச்சு. ஆனால் இன்னுமே சில்லா சில்லா சாங் பார்த்தோம்னா அந்த ரெக்கார்டு பிரேக் பண்ணல. ஆனால் சாங் ரிலீஸ் ஆகி 3 days ஆயிடுச்சு. 3 days ஆயும் கூட ரஞ்சிதமே சாங்கோட ரெக்கார்டை இன்னுமே பிரேக் பண்ணாத ஒரு சாங்கை பார்த்தோம்னா ஃபஸ்ட் டேயில் அதாவது ஒரு நாளே பார்த்தோம்னா உலக அளவில் சாதனை அப்படிங்கிற மாதிரி இந்த சாங்கை வந்து பெருசாக தூக்கி விட்டுருக்காங்க ஜீ தமிழ் நிறுவனம். இதை வந்து நான் தலை ஃபேன்ஸோ இல்லை தலை அஜித் அவர்களே பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் பேசலை. யாரை பற்றி அப்படின்னா ஜீ தமிழ் அப்படிங்கிற இந்த ஒரு நிறுவனத்தை பற்றி மட்டும்தான். ஏன்னா அஃபீஷியலாக பார்த்தோம்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கொடுக்குறதா எல்லாருமே அதிகமாக நம்புவாங்க. ஆனால் இது வந்து ரொம்பவே ஃபேக்கான ஒரு நியூஸ் அப்படிங்கிறது தலை ஃபேன்ஸ்க்கே பார்க்கும்போது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவங்க எதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபேக் நியூஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. இதோட இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா, ஒரு 2 weeks முன்னாடி துணிவு படத்தில் நடிச்சிருந்தது 80% பார்த்தோம்னா தலை அஜித் அவர்களே கிடையாது, அவரோட டூப்பு தான் நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் அவங்களே அதை டெலீட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சில்லா சில்லா சாங் பற்றின ஒரு ஃபேக்கான ட்வீட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இது முழுக்க முழுக்க தலை அஜித் அவர்களை வந்து ரொம்பவுமே டிமோட்டிவேட் பண்ணி பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அவருக்கு பார்த்தோம்னா கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுத்துக்கிற மாதிரி தான் இந்த நியூஸ் இருக்குது. இதை வந்து தலை ஃபேன்ஸே அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க இந்த மாதிரி காரியங்கள் தான் சிலதை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து முக்கியமாக பண்ணணும்னு நினச்சேன். தலை தளபதி ஃபேன்ஸ்க்குள்ளே எப்பவுமே காம்படிஷனுங்கிறது இருந்துட்டு தான் வருது. அந்த வகையில் பார்த்தோம்னா ரஞ்சித் மேசா கூட ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியல அப்படின்னு ஒரு சில தலை ஃபேன்ஸை ஒத்துக்கிறாங்க. ஆனால் இன்னும் சில பேர் பார்த்தோன்னா அது ஒத்துக்க முடியாதுன்ற மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அஃபீஷியலாக இதில் வின் பண்ணது யார் அப்படின்னா தளபதி தான். அதே மாதிரி பொங்கல் ட்ரெஸ்ஸில் வாரிசு வெர்சஸ் துணிவு அப்படின்னு இறங்க போகுது. அது வந்து எந்த மாதிரியான கலெக்ஷனை பண்ண போது, எந்த படம் கண்டென்ட் வைஸாக ஹிட் ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு போட்டியாக மட்டும் நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். உங்களோட ஒப்பீனியனையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.